நற்பவை நற்பவி நற்பவி தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அதாவது கடவுள்கள் மகான்கள் நிறைய ரிஷிகள் முனிகள் யோகிகள் ஞானிகள் நிறைந்த ஒரு நாடு தான் நம்முடைய பாரத தேசம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சாய்பாபா ஸ்ரீடி சாய்பாபா ஒரு குருஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர். அவர் ஒரு தத்தாத்திரேயரோட அம்சம், சிவன் பிரம்மா விஷ்ணு மூன்று பேருடைய அம்சத்தில் இருக்கக்கூடியவர். அவர் ஒரு மகாலட்சுமி ஸ்வரூபம், பண்டரிநாதராகவும் பார்க்கப்படக்கூடியவர். அந்த சாய்பாபா ஸ்ரீடி கோயில் கூட இவ்வளோ நாள் கூட்டியிருக்காங்க. அது வந்து விரைவில் துறக்க வேண்டும், எல்லாரும் வந்து அவருடைய தரிசனம் காண வேண்டும். ஸ்ரீடிக்கு நீங்கள் வந்து எப்போல்லாம் போகிறீங்களோ அப்போல்லாம் உங்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்கள் நிகழும். நான் ஸ்ரீடி சாய்பாபா பக்தர். அவரை வந்து என்னுடைய இஷ்ட தெய்வமாக கடந்த 2013 நான் கும்பிட ஆரம்பித்தேன். என் வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றங்கள் அவரை வழிபட ஆரம்பித்த பிறகு தான் நடந்தது. என்னுடைய லைஃப்பில் நிறைய சேஞ்சிங் ஈவெண்ட், நிறைய விஷயங்கள், நிறைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் அனுபவித்து அதன் பிறகு ஏன் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம்னு எங்கெல்லாமோ தேடி அலைஞ்சி அதுக்கப்புறமா தான் வந்து இந்த சித்தர்கள் மகான்கள் ஞானிகள் கடவுள் சிவன் இப்படி எண்ணற்ற விஷயங்கள் ஜோதிடம் தான் நம்மளை வந்து பக்குவப்படுத்தியிருக்கு. உண்மையை சொல்ல போனோம்னா ஜோதிடமும் ஆன்மீகமும் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கு. இப்போ எனக்கு கிடைத்த இந்த ஒரு மாற்றம் நிறைய பேருக்கு கிடைக்கணும்னு தான் நம்ம இப்படி வந்து மெனக்கிட்டு இப்படி இருங்க அப்படி இருங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். பொதுவாகவே ஸ்ரீடி சாய்பாபா மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். இவங்க தான் என்னை கும்பிடணும், இவங்க தான் என்னை கும்பிடக்கூடாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவரை வந்து நீங்கள் வழிபட ஆரம்பித்தீர்கள் ஆனால் ஒரு தடவை நீங்கள் ஸ்ரீடி போயிட்டு வாங்க, எவ்வளவோ கஷ்டம் இருக்கும் உங்களுக்கு, எப்படியாவது நீங்கள் ஸ்ரீடி போயிட்டு வாங்க. உங்கள் லைஃப்பில் வந்து கண்டிப்பாக அவரின் அருளாசி இருக்கும். இன்றைக்கும் நான் எங்கெல்லாம் நினைக்கிறேனோ எப்போல்லாம் அவரை நினைக்கிறேனோ அவருடைய அரூபமான காட்சி ரூபமான காட்சி எனக்கு கிடைக்கும். அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீடி சாய்பாபா நம்முடைய வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை நமக்கு தருவதற்கு அதற்கென்ற சேக்ரட் கோட் ஏஞ்சல் கோட் அஜஸ்தா கோட் அப்படிங்கிற எண் 8888 அப்புறமா 7194 இந்த எண்களை எழுதுங்க, சேன் பண்ணுங்க, சொல்லுங்க. ஏன்னா ஸ்ரீடி சாய்பாபா பக்தர் நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாருக்குமே ஸ்ரீடிக்கு போகணுங்கிறது எப்படி வந்து ஒரு மெக்கா போகணும், ஒரு மெதினா போகணும், இல்லை வந்து ஒரு வாட்டிகன் சிட்டிக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு இது, காசிக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குமோ அதே மாதிரி ஸ்ரீடிக்கு போகணும்னா அவங்க சாய் பக்தர்கள் எல்லாருக்குமே இருக்கும். இந்த எண்ணை எழுதுங்கள். முதல் ஸ்ரீடி கோயில் திறக்கணும், ஸ்ரீடி கோயில் திறக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே இதை எழுதுங்க. ஸ்ரீடி சாய் பக்தர்கள் எல்லாருமே இதை எழுதுங்க. இந்த பெரு வியாதிக்கு ஒரு நல்ல மருந்து கண்டுபிடிக்கணும், மக்கள் நன்றாக இருக்க வேண்டும், சாய்பாபாவின் அருள் கிடைக்க வேண்டும், சாய்பாபாவின் மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த எண்ணை எழுதுங்கள். எழுதும்போது ஓம் சாய்ராம்னு போட்டுட்டு ஓம் சாய்நாதாய நமகன் போட்டுட்டு இந்த எண்ணையும் எழுதுங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு தடவை ஸ்ரீடி போனீங்கன்னா வருஷா வருஷம் உங்களுக்கு போகணும்னு தோணும். கடந்த 2 வருடங்களாக போக முடியாத சூழ்நிலை அடைந்ததை நினைத்து நான் இன்றும் மறந்து கொண்டிருக்கின்றேன். அவரை நமக்கு இன்னும் வந்து ஏதோ நம்ம வர்றதுக்கு தடையாக இருக்கின்றது, அவர் அழைக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இன்று வந்து கொண்டிருக்கின்றது. எல்லோருமே அந்த சாய்நாதரை வணங்குங்கள். சாய்பாபாவை வணங்க வணங்க சாய் சச்சரிதத்தை படிக்க படிக்க அது வந்து எப்படி வந்து ஒரு பைபிளோ ஒரு பகவத்கீதையோ ஒரு குரானோ புத்திசத்தை பற்றி சொல்லக்கூடிய விஷயத்திற்கு உண்டான விதமோ அதே மாதிரி அது வந்து நிறைய பேர் படித்தா அவர்களுடைய வாழ்க்கை நன்றாக மாறும். 7 நாளில் அந்த சாய் சச்சரிதத்தை படிக்கணும். அதை பற்றிய விஷயத்தை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜன்.